விரிவான செய்திகள் இ பாஸ் நடைமுறையை தற்போது ரத்து செய்ய வாய்ப்பில்லை என முதலமைச்சர் பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக நூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூறு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வாங்கப்பட உள்ளதாக கூறினார் அவசரகால மருத்துவப் மருத்துவ பணியாளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் திருத்தச் சட்டம் புதிய கல்விக் கொள்கை ஆகியவற்றில் தமிழக அரசு முடிவெடுக்க வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் முடிவின் அடிப்படையில் அரசு முடிவு எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே மக்களை இன்னல் படுத்தும் இ பாஸ் முறை தேவையில்லை என மு ஸ்டாலின் கூறி வந்த நிலையில் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வாய்ப்பில்லை என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் மீண்டும் யார் ஆட்சி செய்வது என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார்